ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 சாகர் பரிக்ரமா திட்டத்தின் மூலம் மீனவர்களிடம் கலந்துரையாடல் மற்றும் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி கடலூர் துறைமுகம் புதிய மீன்பிடி இறங்குதளத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி குளச்சல் பகுதியில் கப்பல் மூழ்கிய துயரமான சம்பவம் நடந்தது. இதில் 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். அவர்களை தேடும் பணியில் முதன் முறையாக கடற்படையை பயன்படுத்துகிறோம். இதன் மூலம் தற்பொழுது 1 உடல் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக சாத்திய கூறுகள் குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள மீனவர்கள் அங்கு சென்று மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்வதும் அவர்களை நமது வெளியுறவுத்துறை மீட்பதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதை தடுக்கவே மீனவர்கள் ஆழ்கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க ஏதுவாக அவர்களின் நாட்டுப்படகை மாற்றிவிட்டு 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் கப்பல்களை 60% மானியத்துடன் கொடுத்து வருகிறோம். அதே நேரத்தில் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை கவனிக்க நாடு முழுவதும் 1,00,000 கப்பல்களில் அதிநவீன GPS கருவிகள் பொருத்தியுள்ளோம். இதன் மூலம் 354 கோடி ரூபாய் தொலை தொடர்பு கருவிகளுக்கு மட்டும் வழங்கியுள்ளோம். இலங்கையில் தற்பொழுதுள்ள சூழல் காரணமாக அமைச்சர் அளவில் நடைபெற இருந்த கூட்டம் தற்பொழுது தள்ளி போய்க் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்கள் மூலம் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க தொடர்ந்து வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.